வெல்கம் டு எஸ்எஸ் ஃபுட் கார்னர். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எள்ளு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எள்ளு கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 1 கப், நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன், எள் 1/2 கப், ஃப்ரெஷ்ஷாக துருவிய தேங்காய் 1/4 கப், வெல்லம் 1/2 கப், தண்ணீர் 1 கப், உப்பு 1 டீஸ்பூன், ஏலக்காய் பவுடர் 1 டீஸ்பூன். கொழுக்கட்டை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க எள்ளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயெல்லாம் சேர்க்காமல் டைரெக்டாக ஆட் பண்ணிடுங்க. நான் இன்றைக்கி கருப்பு எள் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை எள் கிடச்சுன்னா அது கூட எடுத்துக்கலாம். எள்ளுக்கு அருகாமல் நல்லா வறுத்தெடுத்துக்கணும். நான் இன்றைக்கி ஏன் எள்ளை சூஸ் பண்ணியிருக்கேன்னா, எள்ளில் நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது. எள்ளில் நிறைய ஃபைபர் இருக்குது, அதனால் டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது. எள்ளில் கம்மியாக தான் கொலஸ்ட்ரால் இருக்குது, அதனால் நம்ம எல்லாருமே எடுத்துக்கலாம். எள்ளோட பியூட்டி பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா, எள் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி இது சீக்கிரமாக ஏஜிங்கை தடுக்கும். இப்போ பாருங்கள், எள்ளெல்லாம் நல்லாவே ஸ்ப்ளட்டர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் எடுத்துக்கும். இப்போது எள்ளை வெடிக்கிறது ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம துருவி எடுத்து வச்சுருக்க தேங்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவை நல்லா ரோஸ்ட் பண்ணணும்னு இல்லை, ஒரு 2-3 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணால் போதும். இதில் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இது இப்போ ஃப்ளேம்லேருந்து எடுத்துடலாம். இந்த ஸ்டஃபிங் இப்போ ரூம் டெம்பரேச்சருக்கு வரது வரைக்கும் வெயிட் பண்ணணும். கொழுக்கட்டையில் வெளியில் உள்ள லேயரை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாட் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்க விடணும். தண்ணி நல்லா பாயில் ஆனால் தான் நம்ம இதில் மாவை ஆட் பண்ணுறப்போ மாவு நல்லா வெந்து கிடைக்கும். பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்து நம்ம இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்குறனால நம்ம மாவு பிசைகிறப்போ நம்ம கையில எல்லாம் ஒட்டாமல் மாவு நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த ஸ்டேஜில். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வெளியில் உள்ள கவரிங்கை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு ஒர்க்கிங் சர்ஃபஸில் கொஞ்சமாக மாவு எடுத்து தட்டிக்கோங்க. இப்போது கொதிக்க கொதிக்க இருக்கிற தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இடியாப்பம் ரெடி பண்ணுறப்போ எப்படி மாவு பிசைகிறோமோ அதே மாதிரி தான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நீட் பண்ணி விட்டுக்கணும். ஒரு 5-7 மினிட்ஸ் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ கொழுக்கட்டைக்கு வெளியில் இருக்கிற கவரிங்கை நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்து நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு எடுத்துகிட்டு வந்து உள்ளே இருக்க ஸ்டஃபிங்கை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டஃபிங்லாம் அப்படியே கூட சர்க்கரை ஆட் பண்ணி பிசைஞ்சு உள்ளே வச்சுக்கலாம். ஆனால் ஒரு வாட்டி பல்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், உள்ளே இருக்க ஸ்டஃபிங்கை நம்ம ஒரு வாட்டி பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் கோஸாக இருக்கணும். இப்போது வெளியில் இருக்க கவரிங்கும் ஸ்டஃபிங்கும் இந்த மாதிரி இருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவுலேருந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு உருண்டையாக எடுத்த உங்கள் விரலாலே நல்லா விரித்து விட்டுக்கோங்க. நடுவில் குழி மாதிரி ரெடி பண்ணி வெளியில் நல்லா விரித்து விட்டுட்டே வரணும்.
இப்போ நல்லா விரிச்சு விட்டாச்சு. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஸ்டஃபிங் எடுத்துக்கோங்க. ஸ்டஃபிங்கை உள்ளாடி வச்சு இப்போ வெளியில் உள்ள கவரிங்கை நல்லா சீல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஷேப்பில் நான் கொழுக்கட்டையை ஃப்ளாட்டாகவே காய் வச்சு சீல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஷேப் ரெடியாகி கிடச்சிருச்சு. அடுத்த ஷேப்புக்கும் இதே மாதிரி மாவை நல்லா கை வச்சு விரிச்சு விட்டுருங்க. அடுத்தது ஸ்டஃபிங்கை உருண்டை பிடிச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் சீல் பண்ண போகிறோம். இதை நம்ம ஃப்ளாட்டாக சீல் பண்ணாமல் மேலே குமிழ் வர மாதிரி சீல் பண்ணி எடுத்துக்கணும். மீதும் இருக்க மாவுலையும் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் சீல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரெடி பண்ண கொழுக்கட்டை எல்லாம் இப்போ ஸ்டீம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கு. கொழுக்கட்டையை வேக வைக்கிறதுக்காக ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இட்லி பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க கொழுக்கட்டையை வச்சுக்கோங்க. ரெடி பண்ண கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இட்லி பிளேட்டை இட்லி பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்டீம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். லிடை க்ளோஸ் பண்ணி ஸ்டீம் பண்ண ரெடி பண்ணிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை எல்லாம் நல்லா ரெடியாகி கிடச்சிருச்சு. டேஸ்டியான ஹெல்த்தியான கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு. உள்ளாடி இருக்க ஸ்டஃபிங்கும் நல்லாவே வெந்து கிடச்சிருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.